எங்கடா ஃபங்க்ஷன் போல. மச்சி மச்சி என்ன மச்சி, கடைசியாக அவங்க வீட்லேயும் ஒரு கல்யாணம் வந்துச்சு. இரு மச்சி, நான் போயிட்டு ஆளை போயிட்டு நைஸாக பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. ஓகேவா மச்சி? இருடா மச்சான், இறா உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன்டா. என் ஆளை பார்த்து 3 மாதம் ஆகுதுடா, நான் போயிட்டு என் செல்லத்தை பார்த்துட்டு வந்துடுறா. இறா டேய், முதல்ல யாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா? உங்கள் அண்ணன் தானேடா. ஆ, என் அண்ணன் தான் சாமியார் அவன்ட்டு சுற்றிட்டு இருக்கானே, அவனுக்கெல்லாம் அவ்வளோ மச்சான். அப்புறம் யாருக்கு? எப்படி அவன்கிட்ட சொல்லுவேன்? உன் ஆளுக்கு தான் மச்சான் ஆச்சு. என் ஆளுக்கா? இதுக்கே இப்படி ஷாக் ஆகுறே, இன்னொன்று ஒன்று சொன்னால் இன்னும் ஷாக் ஆகுது. என்னதுடா? உன் ஆள் யார் தம்மா கல்யாணம் பண்ணிக்க போறா? யாருடா? நம்ம தெருவில் அகாடி மாதிரி ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பானே. யாரா? அந்த பிரவீன் ஒருத்தர் இருப்பானே, அவனா? அவனே தான். டேய், எனக்கு கிடைக்கல கூட பரவாயில்லடா, அந்த அகாடி பூஜி பிரவீனுக்கெலாம் கிடைக்கவே கூடாதுடா. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு. டேய், எல்லாத்துக்கும் அவசரப்படாதுடா. நான் கல்யாணம் நடக்கல, அப்படி நிறுத்திடறேன்டா கல்யாணத்தை. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சா? கல்யாணம் வந்துச்சா? நான் போறேன்டா. மச்சி, எங்கடா போற? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, பாருக்கு போறேன்டா. மச்சி, நானும் வரேன் மச்சி.